ஓட்ஸ் டொமேட்டோ உப்புமா சிறுவர் தோசை தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து டொமேட்டோ ஓட்ஸ் 2 பேக்கெட் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்து நல்லா குக் ஆகி உப்புமா ரெடியான பின் பாசிப்பருப்பு தோசை ரெடி செய்ய ஒரு பவுலில் பாசிப்பருப்பு பொடி போட்டு கொஞ்சம் சோடா உப்பு நெய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மாவு கலக்கி சாஃப்டாக இதுபோல் மாவு ரெடியான பின் தோசை பேனல் ஊற்றி வேக வைத்து வெந்த பின் இதுக்கு மேலே டொமேட்டோ ஓட்ஸ் உப்புமா வைத்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஓட்ஸ் டொமேட்டோ உப்புமா ரெடி.